செய்தி வாசிப்புக்கு அடிப்படையா என்ன தேவை அப்படின்னா, ஒரு விஷயம் பண்றதுக்கு நம்மளுக்கு இஸ்லாம் மார்க்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியத்து வைக்கணும்னு. நியத்து அப்படிங்கிறது நம்மளுடைய வி ஹாவ் டு திங்க், வி ஹாவ் டு சே, நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு நம்மளுக்குள்ளார இருக்கணும். நம்மளுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கணும். செய்தி வாசிப்புங்கிற இன்டென்ஷன், நான் முதன் முறையாக என்னுடைய சீனியர் நியூஸ் ஆங்கர், நான் தொலைக்காட்சியில நான் பார்த்தேன், நான் இப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட், ஒரு 15 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கும் பொழுது நான் அவரை பார்த்தேன். துறையில அவங்க பார்த்த உடனே இந்த துறை எனக்கு ரொம்ப பிடித்தமான துறையாக இருக்கும், நான் இதுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே என்னுடைய மனசுல நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம வந்து அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கீப் ப்ரொஜெக்டிங் யோர் செல்ஃப், உங்களுடைய சிறந்த பக்கத்தை எப்பவுமே நீங்க காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் நான் வந்து செய்தி வாசிப்புல தேர்ந்தெடுத்தேன். இது வந்து செய்தி வாசிப்பான அடிப்படையாக நம்முடைய இன்டென்ஷன், இன்டென்ஷன் இருக்க வேண்டும், அதை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். என்னைக்காவது உள்ள நான் ஒரு நாள் என்னைக்காவது நம்ம கண்டிப்பா அதை அடைந்தே தருவோம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்மளுக்கு இருந்த சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இந்த வயசுல நிறைவேறி இருக்கும். ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல வந்து ஒரு பேசிக்கா ஒரு லேண்ட்லைன் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். முதல்ல கொஞ்சம் வந்த உடனே போய் லேண்ட்லைன் வேணும் அதுக்கான அப்ளிகேஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எங்க வீடு கார்பெட்டடா இருக்கணும்னு நினைச்சேன், ஒரு சின்ன ரக் கார்பெட் கிடைச்சோட வாங்கிட்டு வந்து போட்டோம். இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா செய்வோம். நம்ம மனசு எதெல்லாம் ஆசைப்படுதோ அதை நோக்கி நம்முடைய பயணம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்னுடைய தேவைகள் எப்பொழுதுமே என்னுடைய வருமானத்திற்கு 25% கீழே தான் இருக்கும். இப்போ வருமானம்னு சொல்லும் பொழுது எனக்கு செய்தி வாசிப்பு உங்களுக்கு வருமானத்திற்குரிய ஒரு துறையாக இருக்குமா என்பதை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். செய்தி வாசிப்புல என்னுடைய முதல் சாலரி ஒரு நாளைக்கு, செய்தி வாசிப்புல கண்டினியூஸா ஸ்டாஃபா ஒரே ஒரு பர்சன், ஒரு சீனியர் பர்சனை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி டெல்லியில ஒருத்தர், இவங்களை தவிர யாருமே தொடர்ச்சியாக சேலரி பேஸ்ல யாருமே கிடையாது. ஏன்னா செய்தி வாசிப்பாளருடைய முகம், உடம்பு எல்லாமே தளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, குரல் உட்பட. சோ செய்தி வாசிப்புல ஒருத்தர் பெர்மனண்டா போட்டுட்டாங்கன்னா அவங்க நல்லா, இப்ப இந்தியன் ஏர்லைன்ஸ் ஓர் ஏர் இண்டியால அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு வயசானாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் ஏர் ஹோஸ்டஸ். மற்றபடி பிரைவேட் சேனல்ஸ் தான், யங்கா சிக்கா இருந்தா தான் நீங்க ஏர் ஹோஸ்டஸ். இப்படி பெர்மனண்டா ஒருத்தவங்களை போட்டாங்கன்னா அதே கான் கிரவுண்ட் த ஸ்டாஃப். சோ அந்த மாதிரி ஆயிடுங்கிறதுனால நாங்கெல்லாம் எங்களுக்கு தகுதி இருந்தால் அந்த மாதம் அழைக்கப்படுவோம், தகுதி இல்லைன்னு பொழுது லைக் அ ஹாட் பொட்டேட்டோ தேல் டிராப் அஸ், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படினால நாங்கெல்லாம் டெய்லி அன்னைக்கு அசைன்மெண்ட்டுக்கு எவ்வளவோ அந்த சாலரி மந்த் எண்டில் கரெக்ட் கால்குலேட் பண்ணி 6 நாள் வாசிச்சிருந்தா 6 நாளுக்கான சாலரி, மந்த் எண்ட் 31ஆம் தேதிக்கு முன்னாடி 28 தான் என்னுடைய கடைசி வாசிப்பு தினமானால் அந்த தினம் எனக்கு அந்த சாலரியை கணக்கு பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து செய்தி வாசிப்பை நான் ஒரு சம்பாத்தியத்துக்கான ஒரு துறையாக நான் வச்சிருக்கவே இல்லை, அன்னைக்கும் வச்சில்ல, இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சில்ல. அதனால தான் இத்தனை வருஷம் நீங்கள் என்னை செய்தி வாசிப்பாளராகவே நீங்கள் என்னை பார்க்க முடிஞ்சுது. என்னுடைய ஒரு சினிமா, ஒரு டிவி சீரியல், ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் நான் வந்ததுக்கப்புறம் நியூஸ்க்காக நான் வாங்கின சேலரிங்கிறது மிக 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 குறைவு. ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருந்ததுன்ற ஒரு காரணம் எனக்கு போதுமானதாக இருந்தது, அவங்களுக்கு நான் செய்தி வழங்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணினது சேவைதான், தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் நான் ஆற்றிய சேவைதான் செய்தி வாசிப்புங்கிறது. ஸோ பி அவேர், உங்களை மாதிரி இன்னைக்கு பயிலரங்கத்துக்கு 50 பேர் வந்திருக்கீங்கன்னா இது தெரிஞ்சு வந்தவங்க, இந்த செய்தியே தெரியாத கோடிக்கணக்கான மக்களுக்கு இதில் வர்றதுக்கான ஆர்வம் இருக்கும். உங்களை எடுத்துக்கிறதுக்கு சேனல்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாம், நான் தூர்தர்ஷன்ல செலெக்ஷன் ப்ரொசீஜர் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால மற்ற சேனல்ஸ்லாம் நியூஸ் ஆங்கர்ஸ் தேவையப்பட்ட போது அவங்க என்ன பண்ணாங்க, தூர்தர்ஷன்ல செலக்ட் ஆகி அங்கே வாசிச்சிருந்தா போதும், அவங்களுக்கு டெஸ்டே கிடையாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி காயிதே மில்லத் பயிலரங்கத்தில் நீங்க போய் அட்டன் பண்ணியிருந்தாலே போதும், அவங்களை கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிற நிலைமையில நீங்க உங்களை இந்த இந்த பயிலரங்கத்திலேருந்து நீங்க கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷனுக்காக தூர்தர்ஷன் ஹேட் அ ரெப்புடேஷன் ஆஃப் இட்ஸ் ஓன். பட் இப்போ அது இத்தனை சேனல்ஸ் இருக்கிறதுனால, இவ்வளோ பேர் இல்ல காம்படிஷன் இருக்கிறதுனால, செய்தி வாசிப்புக்கு யாருமே எந்த சேனலுமே உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ரெமுனரேஷனா கொடுக்க போறது இல்லை. 2000 பர் டே. இப்போ என்ன மாதிரி ஐயப்பன் தாங்கல்ல இருந்துகிட்டு ரொம்ப தூரம் நம்ம போய் வாசிச்சோம்னா நம்மளுக்கு கேப் புக் பண்ண தனியா நம்மளால போக முடியாது. கேப் அவ்வளோ மேக்கப், இவ்வளோ மேக்கப் போட்டு நான் வந்து பைக்ல வர முடியாது. இவ்வளோ மேக்கப் போட்டா நான் வந்து ஹாவ் டு டேக் அ பப்ளிக் பஸ்ல அந்த மாதிரி வர முடியாது. ஒரு கேப் புக் பண்ணா இந்த போறதுக்கும் வரதுக்குமான செலவுக்கே சரியா இருக்கும். அது இல்லாம ஒரு வண்டி, மேக்கப் திங்ஸ் நம்ம வாங்குவோம், சாரி ஒரு நாளும் வாங்குவோம், அதனால இது செலவு நிறைய இருக்கும். ஸோ சேலரி வந்து நசீமா சொல்ற 2000 ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் 600 தான் இருந்துச்சு. எங்க சேனல், நான் வாசிச்ச சேனல்லாம் 600 ரூபாய்,
மேக்சிமம் 800 ரூபாய் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் செய்தி நல்லா வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டேஸ் கொடுப்பாங்க. தூர்தர்ஷன்ல இருந்த வரைக்கும் ரூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு 6 நாளைக்கு மேல கேஷுவல் கான்ட்ராக்ட்ல இருக்கிற நியூஸ் ரீடருக்கு கொடுக்க கூடாது. 6 நாள்ங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுத்தா நான் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கேன், என்ன பெர்மனன்ட் பண்ணனு ஏதாவது ஒரு லேபர் ரூல்ஸ்ல ஏதாவது இருந்திருக்க கூடும். சோ 6, அது மாறிச்சா நசீமா? இப்போ 8 டேஸ் ஆயிருக்கு, நான் வாசிக்கும் போது 6 நாள். 6 நாளுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. பிரைவேட் சேனலுக்கு நான் வந்தபோது 15 நாள் மேக்ஸ் வாசிச்சேன். NDTVக்காக நான் செய்தி வாசித்த பொழுது 15 நாளுக்கான சேலரி 15 நாள் வாசிக்காட்டியும் எனக்கு மந்த் எண்ட்ல கொடுத்தாங்க. தட் வாஸ் த ஹையஸ்ட் பெய்ட் அன்னைக்கு. அந்த காலகட்டத்தில் NDTV பெய்ட் மீ லைக் நோ அதர் நியூஸ் ஆங்கர் இன் சவுத் இந்தியா ஆர் ஆல் ஓவர் இந்தியா காட். அந்த அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த சேலரியை நான் NDTVல இருக்கும்போது வாங்கினேன். ஸோ இப்படி நான் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, நான் என்னுடைய தகுதிகளை வளர்த்து கொண்டே இருந்ததாலையும் என்னுடைய உச்சரிப்பு மங்காம இருந்ததாலையும் என்னுடைய லுக்ஸுக்கு நான் மெனக்கெட்டது. நான் கொடுத்ததெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். 75 ரூபா கொடுத்து தலை வாரிட்டு வந்தேன்னா தட் வாஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு தொழிலுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் வி ஹாவ் டு தேர்ஸ் அ முதல் போடணும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கணும். ஏன் அப்படின்னா, பிபிசி உங்களுக்கு தெரியுமா? பிபிசியோட விரிவாக்கம் யாராவது சொல்ல முடியுமா? பிபிசி ஒருத்தர் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் பி போல்ட். கவுன்சில் கார்பரேஷன், பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிக பிரபலமான வானொலி நிலையம். அந்த வானொலி நிலையத்துல செய்தி வாசிக்கிறவங்க வானொலி நிலையத்துல கம்ப்ளீட்டா ஷூ டைட் அப் லேஸ் கோட் டை போட்டுட்டு தான் வந்து செய்தி வாசிக்கணும். நீங்க ரேடியோல தானே வாசிக்கிறீங்க, வீட்டில் இருக்க மாதிரி போய் வாசிக்க முடியாது, வாசிக்க கூடாது. தட் இஸ் நாட் அ ப்ரோட்டோகால். ஏன்? ஏன்னா நம்ம சூட் போட்டு நடக்கும்போது நம்ம நடையே வேற, நம்ம லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வேற. கையில போட்டு சகஜமா இருக்கும்போது நம்முடைய குரல்ல இருந்து எல்லாமே சாதாரணமா இருக்கும், ரைட்? சோ த வே வி ட்ரெஸ் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த வே வி ஆர் கோயிங் டு ப்ரொனவுன்ஸ் திங்ஸ், நம்ம எப்படி உச்சரிக்க போகிறோம், நம்முடைய லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம அணிந்திருக்கிற ஆடையில நிச்சயமா இருக்கும். ஸோ ஒருத்தவங்க சோர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அணிந்திருக்கும் உடை மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, இதுதான் சரியான ஆடை, அவர் தான் சூப்பரா வந்திருக்காருன்னு நான் சொல்லவே மாட்டேன். தட் டசன்ட் மேட்டர். ராஜ்கிரண் அந்த வேஷ்டி இதுக்கு எவ்வளவு ஒரு கௌரவம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவரை போய் கோர்ட்ல பார்க்கணும்னு ஆசைப்படும், ஆனா அது நல்லா இருந்தது இல்லையா? ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு விஷயம் இருக்கும். பி கான்ஃபிடென்ட். ஸோ மக்கள் டிவி அப்படின்னு ஒரு சேனல்ல வந்து எல்லாருமே ஒரு தோல்ல துண்டு போட்டுட்டு தான் வாசிக்கணும். ஏன்னா தமிழ் இருக்க உடை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாத்திட்டாங்கல்ல, இப்ப மாறியிருக்காங்களா? அப்படியேதான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சேனலுக்குமான ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும். ட்ரெஸ் கோடு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதோட நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தான் கான்ஃபிடென்ஸை தரும். ஒருவேளை நான் வந்து அவசரமா ஏதோ ஒரு சாரி போட்டு சரியா பண்ணலன்னா எனக்கு நினைப்பு பூரா அந்த ட்ரெஸ்ஸிங்ல தான் இருக்கு. ஒரு விஷயம் முடிச்சு அப்படி போட்டோம்னா அதை போட்டோம், அது நம்ம தாட்லேயே இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்மளுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து நிறைய பேர் கோ ரீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிற ஒரு இது இருக்கணும்னா வி ஷுட் பி ஹாப்பி அபவுட் அவர் செல்ஃப். நம்ம நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற நினைப்பே நம்மளுக்கு வந்து வாசிப்புல நமக்கான கான்ஃபிடென்ஸை தரும், சரியா? இது வந்து லுக்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த சம்பத்குமார் தான் பிபிசி பத்தி இப்படி கோட் பண்ணது. பட் சில பேருக்கு டார்க்கா இருக்கும் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஷன் இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்கு? ஐயோ நான் கொஞ்சம் கருப்பு அப்படிங்கிற காம்ப்ளெக்ஷன் யாருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? ஐயோ செல்லமே. ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். எங்க இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள், அவங்களுக்கு வந்து அவங்க கதாநாயகிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு டார்க் டோன்ல தான் இருப்பாங்க. அவருக்கு எனக்கு ஒரு ஏக்கமாவே இருந்துச்சு, நம்மளுக்கு டாக்டர்னு தான் நம்மளையும் இப்ப டாக்டர்னு ஆயிட்டேன் 50 வயசுக்கு அப்புறம், அது வேற விஷயம். நம்மளையும் கூப்பிட்டுருப்பாரு, ஏன்னா அவர் கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவருடைய படத்தோட ப்ரிவியூ பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு இருந்த பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க வந்து டாஸ்கி டாஸ்கி இந்த கேர்ள்ஸே நீங்க ஹீரோயினா போடுறீங்க? போது அவர் சொன்னார், கருப்பு தான் கலர், ஒயிட்ங்கிறது கலர்லெஸ்னஸ், கலர் இல்லாத தன்மை தான் யா ஒயிட். அது என்னது? அது கருப்பு தான் கலரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டு வரதுக்கு முன்னாடியே பாலமகேந்திரா சொன்னார். ஸோ வென் யுவர் டாக் கருப்போ ஒயிட்டோ இட் டசன்ட் மேட்டர். உலகத்திலே அழகான பெண்மணி நீங்க போட்டீங்கன்னா ஆப்பிரிக்க தேசத்துல இருக்கிற ஒரு பெண்மணியோட புகைப்படம் உங்களுக்கு கூகுள்ல கிடைக்கலாம். வேர்ல்ட்ஸ் டார்க்கஸ்ட் கேர்ள் அப்படின்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. மிக்க கருப்புன்னு அட்டை கரையில இருக்கிற கேர்ள்ஸ் நீங்க பாப்பீங்க. அவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். சில சொல்லுவாங்களே கோயில் சில மாதிரி இருப்பாங்க. ஸோ கருப்புங்கிறது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. பிளீஸ் டேக் இட் ஆஃப் யுவர் மைண்ட்.
நம்ம என்ன கலர்ன்றது நம்ம கையில இல்ல, நம்ம சூஸ் பண்ண முடியுமா? நம்ம இன்னாருக்கு தான் பிறக்கணுங்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியுமா? தம்பி லாஸ்ட்ல இருக்கு, தம்பி உனக்கு போட்டோ எடுக்கணுமா? உனக்கு செல்ஃபி எடுத்துருவோமா? நீ இங்கே கவனி, காசு கட்டியிருக்கேன், சும்மா வரல, இங்கே கவனி. ஓகே, எஸ், ம், கருப்பு தான். எல்லா ரேஷியோமே அழகுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அர்ச்சனா நான் நேரில் பார்த்துருக்கேன், அவ்வளோ அழகுங்க அவங்க. ஷிஸ் நாட் ஃபேர், அவங்களுக்கு வந்து அந்த கலரில் இருக்கோமேன்ற கொஞ்சம் கூட காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸோ நம்ம கலரை நம்ம நாம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நம்ம அக்செப்ட் பண்ணணும்னா உலகமே நம்மளை அக்செப்ட் பண்ணும். பார்த்திபன் எவ்வளோ கலருங்க, அவருக்கு அழகு கூட கிடையாது, ஆனால் அவருக்கு இந்த கான்ஃபிடென்ஸ், அவருடைய டேலண்ட், அதுக்கு ஈக்குவலாக எந்த வெள்ளத்தோல் காரனுக்கும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் இஸ் ஹவ் டார்க்னஸ், நம்மளுக்கு எது கொடுக்கப்பட்டு விட்டதோ, எதை நாம் மாற்ற முடியாதோ, அதை பற்றி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு பால் கிளாஸ் எடுத்து குடிக்கிறோம், அந்த கிளாஸ் கை தவறி கீழே விழுது, அதை பற்றி வருத்தப்பட்டு நம்மளுக்கு பிரயோஜனம் உண்டா? அடுத்த முறை கவனமாக இருக்கலாம், பட் விழுந்து உடைந்து போனதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம கையில இல்லை, இட்ஸ் கான், கலர் நம்ம கேட்டு வரல. இதை இந்த மக்களுக்கு அந்த ஃபேரா இருக்கணுங்கிற இந்த ஒரு சின்ன இதை வச்சுட்டு இந்தியாவில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபேர் அண்ட் லவ்லி, நீங்கள் வெள்ளையா இருந்தால் தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அப்புறம் நீங்கள் வெள்ளையா இருந்தால் தான் உங்களுக்கு காலேஜில் வந்து எல்லாரும் மறிப்பாங்க. இது மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே நீ கருப்பாக இருக்கக்கூடாதுன்னு உங்களை நம்மளை பொது புத்தியில் ஒரு புஷ் பண்ணிட்டு இருக்குது. அது வேணவே வேணாங்க, எல்லா கலரும் அழகு தான். எல்லா இப்போ ஒபாமா ஹவு ஹேண்ட்ஸம் இஸ், ஒபாமா மாதிரி ஒரு ஆள் உண்டா? அப்போ அவருக்கு கலரை தாண்டி ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருந்தது இல்லை, அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு வரம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதற்கான எனக்கு நான் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு நான் செய்தி வாசிப்பாளர் தான், நெக்ஸ்ட் மினிட் எனக்கு எந்த சேனல்லேருந்து கூப்பிடுவாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. யூ ஹவ் டு நாக் எவ்ரி சேனல். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சோம் டுவெட்ஸ் நியூஸ் ரீடர் ஆர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சு அங்கே போயிட்டு வி ஹாவ் டு டூ இட். அங்கே போய் ஒரு ஒரு சேனல், எல்லா சேனல்லையும் வாங்க வாங்க, உங்களுக்கு ஆர்ட்டுக்கு நீங்கள் தான் நியூஸ் ரீடர் கொடுக்க போகிறதில்ல. உங்களுடைய ப்ரொசீஜர் என்ன, நீங்கள் செய்தி வாசிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, இல்லை ஃபோட்டோட சொல்லுவாங்க, இல்லை ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு நாளுக்கு போட்டோம், ஒரு சேனலில் போட்டோம், நம்மளுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் இன்னொருத்தவங்க, அதே மாதிரி தான் ஒரு மூவி சந்தர்ப்பத்துக்காக காத்துக்க அனீஸ் சாருக்கு தெரியும், ஒரு அழகான படம் கொடுத்தவர். என்ன படம் தெரியுமா? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, எனக்கு அதில் வர்ற ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், கண்ணுக்குள் கட்டி வைத்தேன், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பிக்சரைசேஷன் அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் டெய்லி போய் ஏதாவது ஒரு இயக்குனர்கிட்டயோ ப்ரொடியூசர் கண்ணு முன்னாடியோ போய் படுற மாதிரி நின்றுட்டே இருந்தால் எனக்காவது ஒரு நாள் விஜய் சேதுபதி கிடைச்ச மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூ வில் பி லிஃப்டட் அப். பட் அதற்கான முயற்சியில் நீங்கள் இருக்கணும். முயற்சி இல்லாமல் நான் இன்டென்ஷன் மட்டும் வச்சுருக்கீங்கள அர்த்தமே இல்லை. ஸோ யூ ஹவ் டு ப்ரோக்ரெஸ் டுவர்ட்ஸ் இட் எவ்ரி சிங்கிள் டே. அடுத்தது பி ஹம்பிள். ஹை சார், 10:45. ஓகே, அண்ட் பி ஹம்பிள். ஏன்னா நியூஸுங்கிறது வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். நியூஸ் வந்து ஒரே ஒரு ஆள் பண்ணுறது கிடையாது. நம்ம டிவியில் வர்றதுனால மட்டும்தான் நம்ம வந்து எல்லார் முன்னாடியும் தெரிகிறோம். ஆனால் இந்த நியூஸ் வந்து டெஸ்கில் வர்றதுக்கு ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தங்க நியூஸ் கேதர் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து எழுதி தராங்க, ஒருத்தவங்க வந்து அதை ஃபிலிம் கூட மேட்ச் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணும்பொழுது யார் ஸ்க்ரீனில் வராங்களோ அவங்களுக்கு ஒண்டி தான் பேர் கிடைக்குது, நிஜமா இல்லையா? அதனால தான் இத்தனை பேர் நியூஸ் செய்தி வாசிப்பாளர் ஆகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளாலேயா செய்தி போகுது? கிடையாது. ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வி ஷுட் ஹாவ் தட் ரெஸ்பெக்ட் ஃபார் தேம். அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அவங்க கிட்ட சிம்பிளாக நம்ம வந்து எல்லா இப்போ கர்ணன் கொடுக்கும்போது கூட இப்படி கொடுத்து அவன் கை மேலே இருக்கு, வாங்குறவன் கை கீழே போயிடும், அந்த நிமிஷம் கூட அவன் கை தாழக்கூடாதுன்னு தான் இப்படி கொடுப்பாராம், எடுக்கிறவங்க இப்படி எடுக்கணும்னு சொல்லுவாங்களாம். அந்த ஹம்பிள்னஸ் வந்து வள்ளலுக்கு கொடுக்குறவனுக்கே இருக்கும்பொழுது நம்ம வெறும் We are only an employee, we are just a staff. நம்ம வந்து நம்மளுடைய பங்களிப்பு அந்த மொத்த டீமுக்கு கம்பேர் பண்ணும்போது வெரி நெக்லிஜபிள். ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கறது நம்மளுக்கு நல்லது, நம்ம கெரியருக்கு நல்லது, நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. அண்ட் அனதர் திங் இஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெனிஃபரோட அஜெண்டா பார்த்தோன்னா அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் வரும்பொழுது இங்கிலீஷ் பேப்பர் நீங்கள் படிக்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வேணால் நடுவில் ஒரு பேப்பர் கொடுத்து இதை படிங்கன்னுவாங்க. அதுவும் எங்களுக்கு வர பேப்பரில் இந்த சென்டென்ஸை வாசிச்சுட்டு அப்புறம் இதை வந்துட்டு இது அப்புறம் இதை இங்கே போட்டுருங்க அப்படின்னு எழுதி கொடுக்குற செய்தி ஆசிரியர்கள்லாம் தாண்டி வந்திருக்கோம். டெலிப்ராம்ப்டர் ஒரு சச்சுர்களி அதில் இப்படி சொருக முடியாது, ஆன் த ஒரு வரிசையில் தான் வரும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ வில் குவிக்லி கிவ் 2 minutes ஃபார் ஆல் ஆஃப் யூ டு ஆஸ்க் மீ எனி திங் தட் யூ வாண்ட் இன் பர்டிகுலர் டு நோ. பாஜக 8 தொகுதிகளை கைப்பற்றியது காங்கிரசுக்கு ஓரிடம் கூட கிடைக்கவில்லை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. இதில் ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது. இந்த சென்ஸ் நான் படிச்சேன்னா, ஆனால் என்ன இருக்குங்கிறது எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற அது இருந்ததால எனக்கு நீங்கள் எல்லாருமே முகநூலில் இருக்கீங்க.
இப்பெல்லாம் நம்மளுக்கு தகவல் நம்ம டிவிக்காகவோ செய்தி பேப்பருக்காகவோ காத்திருக்க வேண்டாம். ஸோ இது எனக்கு தெரியும், எது வெற்றி பெற்றது எது பெறவில்லை அப்படிங்கிற நாலேஜ், எங்கே பங்க்சுவேஷன், இந்த சென்டென்ஸ் எப்படி முடியக்கூடும் அப்படிங்கிற அனுபவ அறிவு எனக்கு இருக்கு. இது வந்து நான் செய்தி வாசிப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு இருக்கு. ஏன்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய புக்ஸ், இதுதான் இல்லாமல் ஓஷோலேருந்து எல்லாமே படிப்பேன். நான் பொட்டலம் அடிச்சு அந்த பேப்பரை கூட பிரித்து அதில் என்னென்ன இருக்குன்னு பிரிண்டெல்லாம் படிச்சுட்டு தூக்கி போடுவேன். அந்த பழக்கம் எனக்கு இருந்ததுனால எனக்கு எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் பொன்னியின் செல்வன் கதையை வந்து ஆடியோ புக்காக கொண்டு வந்த போது அதில் இருக்கிற நந்தினி கேரக்டர் வாய்ஸ் எனக்கு தான் கிடைச்சது. நான் புக்கு படிச்சே பார்க்க மாட்டேன். பாம்பே கண்ணன் வாஸ் அமேஸ்ட். அது நீங்க படிக்கவே படிக்காம எப்படிங்க இப்படி எமோட் பண்ணி பாக்குறீங்க, இப்படி எமோட் பண்றீங்க? நான் புக்கு ஒரு முறை முழுசா படிச்சிருக்கேன், அது வேற விஷயம். பட் ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது அது எப்படி முடியக்கூடும், அதுக்கு என்ன துணை கொடுக்கலாம், முதல் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும், அடுத்தது ஒரு சென்டென்ஸ் முடியும் போது எப்படி முடியணும், அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது என்ன கம்பீரம் இருக்கணும், அது வந்து படிக்க படிக்க நமக்கு வரும். ஓகே.